இரண்டு உருளைகளின் சம கன அளவு உள்ள உயரங்களின் விகிதம். ரெண்டு உருளை இருக்குங்க, அந்த ரெண்டு உருளையினுடைய கன அளவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டினுடைய கன அளவும் சமம். அடுத்து அதனுடைய உயரங்கள் வந்து 1:3 ரேஷியோல இருக்கு. அதனுடைய ஆரங்கள் என்ன விகிதத்துல இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. இப்ப முதல்ல சொன்னதை எழுதலாம். ரெண்டு உருளையினுடைய கன அளவுகள் சமம் அப்படின்னு சொன்னதால கன அளவுக்கான ஃபார்ம்ல பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈஸ் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த இடத்துல நம்ம ஈஸ்ட் போறதை விட ஈக்குவல் போட்டுக்கலாம், ஏன்னா ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டினுடைய கன அளவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல்ட்டுன்னே போட்டுக்கலாம். ஈஸ்ட் போடணும், ரேஷியோட போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது இந்த இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம ஆர் ஒன் ஹெச் ஒன் ஆர் டூ ஹெச் டூன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் பை கேன்சல் ஆயிருச்சுங்க. இப்போ ஆர் ஒன்னுடைய வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஹெச் ஒன் நமக்கு தெரியுது, ஒன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவல் டு ஆர் டூ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஹெச் டூ நமக்கு தெரியும், த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ரைட். இப்போ ஆர் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடும் கொண்டு வந்துடலாம். ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/1. இங்க இருக்க 3 அப்படியே இருக்கும், அங்க இருக்கிற 1 கீழே வந்துச்சு. இங்க இருக்க ஆர் ஒன் அப்படியே இருக்கு, அந்த பக்கம் இருக்கிற ஆர் டூ இந்த பக்கம் வருது. கிளியரா புரியுதா? ரைட். இப்ப இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்றதுக்காக ரெண்டு பக்கம் வந்து ரூட் பண்ணுவோம். ரூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் போயிருது, ஆர் ஒன் பை ஆர் டூ ஆகுது. இங்க √3/1 ஆயிடுது. ரெண்டுக்குமே ரூட் பண்றோங்க, √3 அப்படின்னு ஆகுது. கீழே √1 இருக்கு, √1 ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 1 தான். ரைட். இப்ப ஆர் ஒன் ஈஸ் டு ஆர் டூனுடைய வேல்யூ √3/1. ஆனா அது ஆப்ஷன்ல இருக்க ஆர் ஒன் ஈஸ் டு ஆர் டூனுடைய வேல்யூ √3/1 அப்படின்னு சொல்லலாம். இது ஆன்சர் கரெக்ட் தான். ரைட். ஆர் ஒன் இஸ் டு ஆர் டூனுடைய வேல்யூ √3/1, ஆனால் ஆப்ஷன்ல இது இல்லை. ரைட். அதனால நம்ம போட்டது தப்பு கிடையாது, நம்ம சரியா தான் போட்டிருக்கோம். ஆப்ஷன்ல இது இல்லை, ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்தலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, ரைட், இதை நம்ம வந்துட்டு √3 மல்டிபிள் பண்ணுவோம். ரெண்டு சைடும் √3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, இதை √3 மல்டிபிள் பண்ணும்பொழுது √3 × √3 3 ஆயிடுது. இதை √3 மல்டிபிள் பண்ணும்பொழுது 1 × √3 √3 ஆயிடுது. ஆர் ஒன் ஈஸ் டு ஆர் டூ இந்த ரெண்டினுடைய ரேஷியோ, ரேடியஸ்னுடைய ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, 3:3. ரைட். சார் ஏன் சார் நான் அதை √3 மல்டிபிள் பண்ணணும்? அதாவது ஆப்ஷன்ல √3:1 அப்படிங்கிறது இல்லைங்க, அதனால அதை நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறோம். அது ஒண்ணு. அது எப்படி சார் நான் √3 தான் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னா, ரைட், √3 நம்பர் இருக்கனால நம்ம √3 தான் மல்டிபிள் பண்ணி ஆகணுங்க, ஏன்னா 3 அதை மாத்துறதுக்காக. ரைட். அங்க நம்ம போய் √2 √4 √6 மல்டிபிள் பண்ண மாட்டோம்.